நமசிவாயே. இந்த வாமனன் சேஷாத்ரி சேனல் மெயின் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பல தாய்மார்கள் இப்பொழுது என்ன கேட்கறாங்கன்னா, அந்த பிரஸ்ட் ஃபீடிங் நிறுத்துறதுக்கு என்ன பண்றது, அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அதிகமாக பால் சுரப்பதற்கு என்ன செய்வது, அதாவது ஹீலிங் நம்பர்ஸ், ஹீலிங் நம்பர்ஸ், எனர்ஜி நம்பர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னென்னு தெரியல அப்படின்ற மாதிரியோ, இல்லை ஒரு எனர்ஜி மெடிசன் என்னென்னு தெரியாத புதிய அன்பர்கள் தயவுசெய்து வந்து கூகுள் செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா என்னுடைய அந்த வாமனன் சேஷாத்ரி சேனலை போய் பாருங்க. அதில் நிறைய பண ரீதியான விஷயங்களுக்கும் சரி, இருக்கக்கூடிய என்ன பல கஷ்டங்களையும் நீங்குவதற்குண்டான இந்த மாதிரியான ஒரு நம்பர் ஸ்டாண்டிங் முறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலர் அதை வந்து செய்து பயனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நேரில் வரவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி செய்து பயனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் குயிக்காக நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாமல் கூகுள் செக் பண்ணுறத அந்த மாதிரி பண்ணுறதோ அல்லது இந்த மாதிரியான சேனல் பண்ணுறதோ தெரியாமல் இதெல்லாம் செஞ்சால் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்பர்ஸ் சொல்கிறத வந்து கமெண்ட்டில் போட்டு விடுறவங்க, இந்த மாதிரி செய்பவர்கள்லாம் உடனடியாக பிளாக் செய்யப்படுவார்கள். அதே மாதிரி வேண்டாத சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் அப்புறம் ஹார்ஷ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அவர்கள் ரிப்போர்ட் செய்யப்படுவார்கள். அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன். புதிய நண்பர்களுக்கு சொல்கிறேன், ரெகுலராக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் யாரும் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து விடலாம். இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாப்பிட்ற பெரியவங்கன்னா 18 வயசு வரைக்கும் பசங்க வரைக்கும் சாப்பிட்றது கடைப்பிடிக்குது, ரொம்ப ஸ்கின்னியாக இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சாப்பிடவே மாட்டேன்றான், எவ்வளோ தூரம் வந்து கொடுத்தனுப்பினாலும் சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டங்கள், சாப்பிடுவதே பெரும்பாடாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல தாய்மார்கள் சொல்லி வந்துருக்கிறார்கள். ஸோ அதுவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சாண்டிங், இப்போ ஒரு சில முறைகள் இருக்கிறது, ஒரு சில செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும். செய்யக்கூடாத விஷயங்களை கண்டிப்பாக முதல்ல தெரிஞ்சுக்க நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரியான முறைகள் செய்யும்பொழுது கண்டிப்பான முறையிலே அந்த எனர்ஜினால அவங்களுக்கு அந்த எனர்ஜினாலையும் சரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்னாலையும் சரி கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு அந்த வெயிட் கெயின்ங்கிறது ரொம்ப சீக்கிரமாகும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஹைட் ஆகிறதுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கொடுத்து கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது, அதாவது வெயிட் கெயினுக்கு சொல்ல வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் முன்னால் வந்து என்ன விஷயத்துக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகள் அதாவது 0 to 18 இயர்ஸ் வரைக்கும் இதை செய்யலாம் அப்படின்ற சொல்லிவிட்டு ஆண் பெண்கள் செய்யலாம், பெண்கள் வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம், இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பொறுமையாக சொல்லணும், நீங்கள் வந்து ரொம்ப அடம்பிடிக்கிற குழந்தையாக இருந்தால் இதை வந்து நம்ம வந்து 1 வாரம் 10 நாள் ரிசல்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து சொல்லி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வேண்டிய பலன்கள் கிடைக்கும், அந்த வேண்டிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஒன்று நல்லா சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு. வெயிட் கெயின்ங்கிறது வந்து ஃபேட் கிடையாது, கொலஸ்ட்ரால் ஃபேட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிற முறையை தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவு. ஸோ இப்போ வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அந்த ADHD அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் எங்கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிசம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது, அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஓவர் சிக்னஸ் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்னஸ் இருக்குது, அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்கிற குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மிக முக்கியமான வியாதிகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தாதீங்க. நல்லது கிடையாது, கெட்டது எதுவும் நடக்காது, பட் ஸ்டில் நமக்கு வந்து அது வேறு மாதிரியான ஒரு ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட், எனர்ஜி லெவலில் வந்து ரீஜெனரேட் ஆகிறது கூட ஆகிறதுக்குண்டான ஒரு மெத்தட் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ அதை வந்து செய்யும்பொழுது வேறு விதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது மாதிரியான ஒரு டைமில் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய வியாதிகள் அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்ததுன்னா செய்ய வேண்டாம். நார்மலாக வந்து கை காலில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், போலியோ இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாவது பெரிய லெவலில் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு ஊட்டும்போது இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பாத்திரங்களுக்கு பின்னால் ஏதாவது ஒரு ஸ்கெட்சில் எழுதி வைக்கலாம், ப்ளூ கலர் பெனில் எழுதி வைக்கலாம். டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புறீங்க குழந்தைங்களுக்கு வெளியில் இப்போ சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் அந்த டிஃபன் பாக்ஸில் எழுதி வைக்கலாம், வாட்டர் பாட்டிலில் எழுதி வைக்கலாம். இதெல்லாம் ஒரு சில முறைகள்னு வச்சுக்கோங்களேன். சமையல் குழந்தைகளுக்காக தனியாக செய்கிறீங்க இல்லையா, சில பேர் வந்து குழந்தைங்களுக்காக தனியாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு சமையல் செய்யும்பொழுதே இந்த ஒரு எண்ணெய் சொல்லிக்கொண்டே செய்யலாம், அது அதிகப்படியான ஒரு பலன் தேரக்கூடிய முறையாக இருக்கும். இது வந்து இவ்வளவு நாள் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டல, சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையலறையில வந்து இந்த ஒரு சில ஒரே ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் சொல்லிட்டே நீங்க சமைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், 2வது நாள்லேருந்தே ரிசல்ட் வந்துருச்சுன்ற மாதிரியான விஷயங்கள் அடுத்த நாள்ல இருந்தே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்த வந்து போஸ்டிவ் பார்த்த ஒரு 2வது நாள் முதல் நாள்லேருந்தே வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற சர்விங் ஃபுட், நீங்கள் வந்து ஃபுட் சர்வ் பண்ணுவீங்க இல்லையா, ஃபுட் சர்வ் பண்ணும்போதும் இதை வந்து 18 வயசு வரைக்கும் இது வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அடல்ட்ஸுக்கு வேற மாதிரியான முறைகள் இருக்குது, அது பின்னால் பார்க்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து அந்த சர்விங் ஃபுட் இப்போ ஒவ்வொரு தடவை குழந்தைங்களுக்கு வந்து நான் ஊட்டும் போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய பசங்க, ஒரு 10 வயசு பசங்க, 12 வயசு பசங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணும்போது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சொல்லுங்கள். அவங்களையே கூட சொல்ல வைக்கலாம், அவர்களோட உடலில் எழுதி வைக்கலாம். 4 hours ஒரு தடவை எழுதிங்கன்னா நல்ல பலன் தரும். அது முடியாத சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை எழுதி விடுங்க, அது கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுக்கங்க. அந்த 4 hours ஒரு தடவை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறதோ, அல்லது வந்து உடலில் எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறதோ, இடது பாகத்தில் எந்த ஒரு கலர் பேனாலையும் எழுதலாம், ப்ளூ கலரில் எழுதுங்க, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். இல்லைன்னு க்ரீனில் கூட எழுதலாம். ஸோ அது மாதிரி எழுதும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தான் எழுத வேண்டும், அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து மருத்துவம் கிடையாது, இது மருத்துவத்துக்கு மாற்று கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மருத்துவத்திற்கு மாற்று கிடையாது, உங்களுக்கு மருத்துவரைத்தான் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் அதையும் செய்யுங்க, இதையும் செய்யுங்க, உங்களுக்கு விருப்பமும் நம்பிக்கையும் இருந்தால். அதனால மருத்துவத்திற்கு மாற்றாக இந்த ஒரு விஷயத்தை முயற்சி செய்யாதீர்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபுட் வந்து என்னெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸில் எழுதுங்க, ட்ரிங்கிங் வாட்டர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரியான விஷயங்கள் சரி. இப்போ நம்ம வந்து நல்லா வெயிட் சேர்றதுக்கு என்ன, உடம்புல வெயிட் சேர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, நிறைய பேர் வந்து சாப்பிட்டா தானே வெயிட் சேரும் அப்படிம்பாங்க. இந்த ஒரு விஷயம் செய்யும்போதே பார்த்தோம்னா உடம்புல என்னென்ன மாதிரியான ஒரு குறைகள் இருக்கிறதோ, உடம்புல வெயிட் சேர்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கி டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 3-6-2-4-0-2-9-3. அதேமாதிரி பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதை செய்யாமல் இருக்கிறது நல்லது, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களாக செய்யுங்கள். அது வந்து ஒரு ஏன்னா பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஸோ அது மாதிரியான டைமில் இதை முயற்சி செய்யாமல், நான் 0-18 இயர்ஸ்னு போட்டிருக்கேன், பட் ஸ்டில் பிறந்த குழந்தைகளுக்கு செய்யாமல் இருக்கிறதுங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன், அவ்வளோதான். இட் இஸ் நாட் அ காஷன், இட் இஸ் அ ஜஸ்ட் அ சஜஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக ஒரு விஷயம், அந்த நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறது 7-4-3-4-2-1-8-2 7-4-3-4-2-1-8-2 இது நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நல்லா சாப்பிடுவாங்க. முதல்ல இருக்கிற விஷயத்தை சொல்லும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் கெயின், ஹெல்த்தி வெயிட் கெயின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இரண்டு தீமே சொல்லலாமான, இரண்டு தீமே சொல்லலாம், இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த டைமில் சொல்லணுங்கிற விஷயம் எல்லாம் இல்லை. நான் டைம் என்னெல்லாம் நீங்கள் சமைக்கும்போது சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி ஆகிவிட்டது. இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வர அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். குழந்தைகளே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கிட்ட நீ நம்ம உனக்கு நல்ல ஒரு ஹெயிட் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட் கெயின் மட்டும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்க நீ நல்லா சாப்பிடணும்னு சொல்லுன்னு சொன்னால் அது சொல்லுமானு தெரியாது. ஸோ அதனால நம்ம வெயிட் கெயின் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங் பாடியாக இருக்கணுன்றக்காக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பரை சொல்லிட்டு குழந்தைகள் அதையே கூட நீங்கள் வந்து இது மாதிரியான சொல்கிறோம் ஆஞ்சநேயர் மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி கொடுங்க. இந்த ஒரு விஷயத்தை பீமன் மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஹல்க் மாதிரி வரலாம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகலாம், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து வருவது நல்லபடியான ஒரு பலனை தரக்கூடிய முறையாக இருக்கும். நம்ம சிவாயே.